ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நீதிபதிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய நாம வார்த்தை நம்மை பார்த்து கடந்து வருகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். இந்த உலகத்தில் நம்ம நிம்மதி இழந்து தவிக்கலாம், பிரச்சனையோடு கூட வாழ்ந்துட்டுருக்கலாம், போராட்டத்தோடு கூட வாழ்ந்துட்டுருக்கலாம். ஐயோ, இந்த பயம் என்னை வருத்திட்டுருக்குது, இந்த பிரச்சனை என்னை வாட்டி கொண்டு இருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, ஆமேன், புரண்டு புரண்டு படுத்து கொண்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வந்து பாருங்க, அவருக்குள்ளே வந்து பாருங்க, அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஏன் வெற்றி உண்டு? சுகமாயிருப்பேன். தேவனுக்குள்ள சுகமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்காக அவருடைய நாமம், அவருடைய நாமம் என்ன? அல்லேலூயா, கர்த்தத்துவம். அல்லேலூயா, அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இயேசு என்ற நாமத்துக்குள்ள வாங்க. அவருடைய நாமந்தான் அடைக்கலம், அவருடைய நாமந்தான் துருகம், அவருடைய நாமந்தான் பாதுகாப்பு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய நாமத்தை நம்புவோம், அவருடைய நாமத்தை விசுவாசிப்போம். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லும்போது பேய் நடுங்கும். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லும்போது ஆமென் இயற்கை கூட அல்லேலூயா கட்டுப்படும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு புரிகிறது. ஆமேன். எத்தனையோ பாடுகளில், எத்தனையோ இழப்புகளின் மத்தியில், எத்தனையோ தோல்விகளின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, எனக்குள்ளவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துருகம். ஆமேன். அவருடைய நாமத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதா? ஏதோ ஒரு பாவம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? இயேசுங்கிற நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மாறிப்போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. கர்த்தர் உங்களுடைய ஆமேன் எல்லா வியாதிகளையும் மாற்றி போடுவார், விலக்கி போடுவார். அல்லேலூயா, ஆமேன். வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பயங்கரமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய நாமத்துக்குள்ள வாங்க, ஒரு ஆறுதல் இருக்கிறது. அவருடைய நாமத்துக்குள்ள வாங்க. ஆமேன். பசியார இளைப்பார கர்த்தர் இடத்தை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமந்தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. அங்கே வரும்போது இன்பம், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான். இந்த நாளில் நாம் சுகமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.